ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. பெட்ரோல் டீசல் பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஆமாம், அது வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்போ இறங்கும் அப்படின்னு தெரில. ரஷ்யாவோட நமக்கு வந்து ரொம்ப குறைவான விலையில் நமக்கு வந்து கச்சா எண்ணெய் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமேலாவது குறையுமான்னு தெரில. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தலை முன்னிட்டு எண்ணெய் நிறுவனங்கள் தான் விலையெல்லாம் ஏற்றுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தா கூட எண்ணெய் நிறுவனங்கள் ரொம்ப கரெக்டாக தேர்தல் நேரத்தில் நிப்பாட்டிச்சிருந்தாங்க. இப்போ வந்து தேர்தல் நேரம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து திரும்ப ஏற்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ எண்ணெய் நிறுவனங்களுக்கே வந்து என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு எண்ணெய் கரெக்டாக ஊற்றப்படுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம்னா அது எப்போயாவது குறையும் நம்மளும் எதிர்பார்க்கணும் எல்லாரையும் போல். பட் வந்து வேறு வழி இல்லை. நம்ம அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் எல்லாமே வந்து நம்மளோட குறைவாக எண்ணெய் எரிபொருள் எண்ணெய்லாம் வந்து கம்மியான ரேட்டில் வைக்கிறது நம்ம வந்து திரு ராகுல் காந்தியை சுற்றி கேட்டார். ஆப்கானிஸ்தானில் நம்மளோட கம்மியாக இருக்குது, பாகிஸ்தான் நம்மளோட கம்மியாக இருக்குதுன்னு. ஸோ நம்மளோட மோசமான பொருளாதார நம்மளை கொண்டவங்கள்ட்டே கம்மியான விலைக்கு வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்கணும் போது இந்தியாவில் கட்டாயமாக இவ்வளோ கூடுதல் விலைங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் மாற்றுக்கிறதுல. பட் வந்து இதுக்கு வந்து கடந்த ஆட்சியில் காங்கிரஸ் கூட்டணி அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வந்து அந்த பத்திரம் வந்து ஒன்று கொடுத்து அது வந்து கடன் பத்திரங்கள் கொடுத்து அது மூலமாக பல லட்சம் கோடிகள் வந்து கடன் வந்து எண்ணெய் நிறுவனங்களுக்கான கடப்பாட்டில் வந்து மத்திய அரசு மாட்டிக்கிட்டா சொன்னாங்க. அதனால வேறு வழி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து எவ்வளோ தூரம் சரியாகுங்கிற பார்ப்போம். பிஎம் கேர்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம பார்க்க முடியாது. நம்ம வந்து இந்த பிரதமருடைய ஆட்சியில் நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது நம்ம பார்க்குறோம். இதற்கு முன்னாடி தான் வந்து இருந்த பிஎம் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அதோடைய ஃபண்டு கமிட்டியில் உறுப்பினராக இருப்பார், காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அதோடைய உறுப்பினராக இருப்பார்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து நாம தான் நாளும் காலம் பூரா இந்த உலகத்தை ஆளப்போகிறோம், இந்தியா ஆளப்போகிறோங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் காங்கிரஸ் கட்சியோட தலைவருக்கு அந்த பிரதமருடைய நிதியில் வந்து என்ன வேலைனே தெரியாமல் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்கு வந்து யார் பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்க தான் பிரதமராக இருக்கட்டும், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கட்டும், நிதியமைச்சராக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அது ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாருமே வந்து அந்த நிதி பங்கீட பயன்பாட்டை நம்ம எப்பவுமே கேட்க முடியும். முன்னாடியோட பெட்டராக தான் இருந்துன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.